வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பணம் பெறுகிறதுக்கு இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பரிகாரமாக இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம், நான் வழக்கமாக சொல்கிறதான் உங்களுக்கு போர் அடித்தாலும் பரவாயில்ல, காக்கா குருவிகள் நாய்க்கு ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஏதாவது உணவு வைங்க, இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணியாக அது வைங்க, மாடியில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சா பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகும், அதை மாதிரி சின்ன சின்னதாக செய்யலாம் நீங்கள் உதவி அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு வந்துடுவோம். அதாவது நமக்கு வந்து தனம் பெறுகிறதுக்கு என்ன பண்ணலாம். தனம் அப்படின்னா பணம்னு சொல்லுவாங்க. தானியம் அப்படின்னா உங்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா, அது தானியம்னு சொல்லுவாங்க. தனம் பெறுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் சிறப்பு, இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை எங்கே வச்சா சிறப்பு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரி, முதல்ல என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கொட்டைப்பாக்குன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க, கொட்டம்பாக்குன்னு தருவாங்க. அது வந்து ஒரு 18 காய் வேணும் நமக்கு, சின்ன சின்னதாக தான் இருக்கும், கோழி சைஸுக்கு இருக்கும், விலையும் ஒன்றும் பெரிய விலை இருக்காது, ரொம்ப குறைச்ச விலை தான் அது ஒரு 18 வாங்கிக்கிங்க. அதுலேயே ஏலக்காய், கொஞ்சம் தரமான ஏலக்காய் ஒரு 18 வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் 1 ரூபாய் காயின் ஒரு 18. ஸோ பழைய காலத்து காயினாக தான் நல்லாயிருக்கும், ஏன்னா இப்போ உள்ளது இரும்பு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸ்டீல் மாதிரி. அப்படி இல்லைன்னா அந்த 5 ரூபா காயின் கொஞ்சம் இதாக இருக்கும், இல்லை பழசு ஏதோ ஒன்று இந்த இரும்பு வஸ்து மாதிரி இல்லாமல் நீங்கள் இதை தயார் பண்ணிக்கலாம், ஏதாவது இந்த மாதிரி காயின் தயார் பண்ணிங்க. இது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு துணியில் வச்சு கட்டிடுங்க, ஒரு வெள்ளை துணியாகவே இருக்கட்டும், அது வெள்ளை துணியில் வச்சு கட்டிட்டு அதை சுவாமி முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு சந்தனம் போட்டெல்லாம் வச்சு நீங்கள் என்ன வேணுமோ வேண்டிக்கலாம். ஏன்னா நமக்கு பணம், பொருள், செல்வம், செல்வாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வச்சு வேண்டிக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களெல்லாம் வேண்டிக்கிங்க. இதில் குறிப்பாக நம்ம எந்த தெய்வங்களெல்லாம் வேண்டலாம் அப்படின்னா, பிடித்த தெய்வங்கள்லாம் வேண்டிட்டு நமக்கு குபேரனை நினச்சி நீங்கள் மனசில் நினச்சி கும்பிட்டுங்க. குபேரன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் என்னென்னா, கூடுதலாக ஒரு விஷயம் நீங்கள் செய்தால் கூடுதல் சிறப்புன்னு சொல்லுவோம். தாமரை இதழ், தாமரை பூ இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தாமரை பூவை அந்த மூட்டை, அதாவது நம்ம கட்டி வச்சுருக்கிற மூட்டையோடு சேர்த்து வச்சு பூஜைகள் செய்யுங்க. ஒரு 10 நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதுக்கு ஊதுபத்தி, கற்பூரம் இதெல்லாம் காட்டி நல்லா வேண்டுதல் முடியுங்க. எல்லாம் முடித்த பின்னாடி அதை எடுத்து அரிசி பானைக்குள்ளே வைங்க. நீங்கள் அரிசி எதில் கொட்டி வச்சுருக்கீங்களோ, டப்பாவில் கொட்டி வச்சுருக்கீங்களோ, அல்லது டின்னு எதுவும் எதில் கட்டி வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த பேக்கோடையே அந்த அரிசி வருது இல்லையா பையே, அதுவோடையே இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே வச்சுடுங்க. நல்லா கீழே எடுத்து அதை வச்சுருங்க. எதுக்காக அங்கே வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, பொதுவாக நான் சொன்ன ஏற்கனவே சொல்லப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது, பணம் பொருளுக்கெல்லாம் ஒரு வசீகரத்தை கொடுக்கக்கூடியது. அதை கொண்டு போய் நம்ம அரிசி பானைக்குள்ளே வச்சோம் அப்படின்னா ரொம்ப பெருகுதல் அதிகமாக இருக்கும். பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு விதை போட்டோம்னா அந்த ஒரு விதை மூலியமாக நிறைய விதைகள் வரும். நெல்லெல்லாம் பாருங்கள், ஒரு நெல்லை புதைச்சோம் அப்படின்னா அந்த ஒரு நெல் வழியாக நமக்கு 1000 நெல் கிடைக்குது. அதாவது தானிய விருத்தின்னு பேர், இதுக்கு பேர் தானிய விருத்தி ஆகும். அந்த தானிய விருத்திக்குள்ளேயே, அதாவது அந்த நம்ம அரிசி வைக்கிறோம் இல்லையா, பொதுவாக வந்து இதை எங்கே வைக்கணும் அப்படின்னா களஞ்சியம், அதாவது நெல் களஞ்சியத்துக்குள்ளே தான் வைக்கணும். நெல்லுலாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் வைக்கணும். அந்த நெல்லுக்கு பேர் வந்து பிரம்மதானியம்னு பேர், தானியத்திலே பிரம்மதானியம், அதுக்குள்ளே தான் வைக்கணும். இப்போ நம்ம வீட்டிலலாம் நெல் கிடையாது, நம்ம சிட்டி வாழ்க்கை வாழறோம், கிராமத்திலே கூட எல்லாம் அரிசி பானையாக போச்சு, நெல் பானைகள் போய், அது நெல்லுக்குள்ளே வச்சா நல்லது தான். அப்படி இல்லைன்னா நம்ம அரிசிக்குள்ளே வைக்கலாம். எப்படின்னா தானிய விருத்தி ஏற்படும். அந்த தானிய விருத்தி ஐஸ்வர்யத்துக்குள்ளே இதை வைக்கும்போது தன விருத்தி ஏற்படும். தன விருத்தி எல்லாருக்கும் அவசியம். தானிய விருத்தி நம்ம உணவுக்கு தேவை, தன விருத்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவை. இந்த விருத்தியை அதிகப்படுத்தும். அது பாட்டு அந்த மூட்டை வந்து அப்படியே இருக்கட்டும், எவ்வளோ நாள் வச்சுருக்கணும் அப்படிலாம் கேட்க வேணாம், அது பாட்டு இருக்கட்டும். நல்ல நாள் கடந்த பின்னாடி, நான் சொல்கிறது உதாரணத்துக்கு ஒரு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா மட்டும் அதை கொண்டு போய் நீங்கள் எங்கேயாவது தண்ணியில் இட்டுடலாம், இல்லை இன்னொரு வாட்டி செஞ்சு அதே மாதிரி வைக்கலாம். செய்தோம்னால் நமக்கு அரிசி பானை, அதாவது தானிய விருத்தி மூலியமாக தன விருத்தி ஏற்படும். இந்த தன விருத்தி நம்ம குடும்பத்துக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இந்த ஐஸ்வர்யம் நம்ம எல்லாத்தையுமே நல்லா காக்கும். ஒரு எளிமையான பரிகாரம் தான். இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.